கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் ஒன்றியம் மற்றும் மாநில அரசின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இணைக்கப்பட்டு 3 ஆண்டுகாலம் நிறைவு பெறுவதை முன்னிட்டு மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் அவர்கள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது, உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகளை கட்டணம் இல்லாமல் ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் 23/7/2009 அன்று தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்துடன் 23/9/2018 முதல் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒரு குடும்பம் 1 ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெறலாம். இத்திட்டத்தில் மொத்தம் 1450 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகளும் 38 நோய் பரிசோதனைகளும் அதனோடு தொடர்புடைய 154 தொடர் சிகிச்சைகளும் 8 உயர் அறுவை சிகிச்சைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3,15,115 பயனாளிகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளன. 11/1/2021 முதல் 20/10/2021 வரை 11,430 பயனாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்ததன் பெயரில் ரூபாய் 22,62,60,000 அரசின் மூலம் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஒன்றிய மற்றும் மாநில அரசின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இணைக்கப்பட்டு 3 ஆண்டுகாலம் நிறைவு பெறுவதை முன்னிட்டு இன்றைய தினம் 6 பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டைகளும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த 5 ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எனவே குடும்ப அட்டை பெற்ற அனைத்து பொதுமக்களும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து காப்பீட்டு அட்டை பெற்று அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளை பெற்று பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மாவட்ட புகைப்பட கலைஞர் பேரரசன்.